அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சம்போட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் இன்று நம்ம அவசரமாக சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது அமெரிக்கா. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு அப்புறம் பாக்தாத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய எம்பசியை சுற்றி வளைச்சிட்டாங்க. நீங்கள் உடனடியாக கிளம்புங்கன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் முழுமையாக விளக்கிட்டு மற்ற உலக செய்திகளை நீங்கள் பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. எங்கே தாக்கல் நடத்துறதுக்கு அப்படின்னா, சிரியாவிலையும் ஈராக்லேயும் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்கல் நடத்துவதற்காக ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 30 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் ஒரு 30 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே ஒரு 4-5 நாள் கேப் விட்டுட்டாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, மிக முக்கியமான கமாண்டர்களை தூக்கியிருக்கிறாங்க. அது எந்த பகுதியில் எப்படி தூக்குனாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் இது ஈராக்னுடைய வரைபடம். இது பாக்தாத்னுடைய ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்கில் கேட்டிப் ஹெஸ்புல்லா மிலிட்டனுடைய மிக முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய 3 கமாண்டர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அவரோட கூட இருந்து அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் ஆக்சுவலாக எப்படி எடுத்திருக்காங்கன்னா, MQ-9 ரீப்பர் ட்ரோன் மூலயமா நடத்தியிருக்காங்க. சேம் ஈரானில் வந்து சுலைமானி அவர்களை வந்து தாக்கல் நடத்தினாங்கள்ல, அதே மாதிரி தான். ரொம்ப நாளாக மேலேருந்து ஒரு 2 நாள் எய்ம் போல், 2 நாள் எய்மில் மேலேருந்து அவரோட ஜியோ லொக்கேஷனை கரெக்டாக டேக் பண்ணியிருக்காங்க. ஜியோ லொக்கேஷனை டேக் பண்ணி வீட்டிலிருந்து வெளியே வந்து காரில் கிளம்புறாரு. கரெக்டாக காரில் கிளம்பும்போது அங்கேருந்து வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த ஒரு காரை மட்டும் தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அவரோட பயணித்த இன்னும் மிக முக்கியமான 3 பேர் நாலுமா. இந்த மாதிரியான தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சீக்ரெட்டான உளவுத்தகவல்கள் அடிப்படையில் தான் அவங்க தாக்கல் நடத்துவாங்க. சீக்கிரட்டான உளவு தகவல்கள் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய நிலைகள், அவர் இருக்கக்கூடிய பேஸ், அவர் எங்கே போகிறார், எங்கே வரான்ற ஒரு கம்ப்ளீட் ஜியோ லொக்கேஷனை தெரிஞ்சுட்டு தான் இந்த அளவுக்கு வந்து தாக்குதலில் முன்னெடுத்திருக்கிறது அமெரிக்கா. கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அமெரிக்கா தரப்பில் சரி நம்ம மொத்தமாக நிலைகளை தாக்கிறத விட அந்த முக்கியமான கமாண்டர்களில் நம்ம தாக்கல் நடத்தினா கரெக்டாக இருக்குன்ற அடிப்படையில் இந்த ஒரு தாக்குதல், அதுவும் குறிப்பாக கேட்டிப் ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கியமான 3 கமாண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள் அங்கே இருந்த காட்சிகள்லாம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எங்கே அப்படின்னா, திரும்பி நான் வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது பக்கத்தில் US எம்பசி இருக்குது. பாக்தாத் பக்கத்தில் ஒரு பச்சை கலர் இருக்குல்ல, இந்த எம்பசியில் ஒரு பெரிய ஒரு மக்களோட கூட்டம் வந்து, நீங்கள் கேட் சாத்தான் நீங்கள் வெளியே கிளம்புங்க, சாத்தான் நீங்கள் வெளியே கிளம்புங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. இதில் முக்கியமாக இருந்த நபர் யார் அப்படின்னா, அபுபக்கர் அல் சாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அபுபக்கர் அல் சாடி தான் ஈரான் பேக்கடு கேட்டிப் ஹெஸ்புல்லா குரூப்போட லீடர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. அதெல்லாம் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு துல்லிய தாக்குதலை நடத்திய அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, யாரெல்லாம் எங்களது நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறீர்களோ அவர்கள் மீது நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஈராக் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் நிலைகள் மீது இருந்து எங்களுக்குள்ளேயே நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா அது நியாயம் இல்லை, நீங்கள் வெளியே கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அமைதி ஏற்படுத்தினதெல்லாம் போதும், நாங்கள் எல்லாமே அமைதியாகிட்டோம், அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறனால தான் தாக்கல் நடத்துகிறாங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு பல வகையான ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, இல்லை இல்லை, ஈராக்கில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்து தான் ஆகணும், நாங்கள் அங்கே தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஜான் கிர்பி அமெரிக்காவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா, நாங்களும் ஈராக்கை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றே ஒன்று, அந்த ஈரான் பேக்கடு ரெசிஸ்டன்ஸோட குரூப் தான் எங்களோட டார்கெட்டு, அதே எங்களுக்கு ஈரானுடைய இராணுவமோ மற்ற இராணுவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இன்று காலை இந்த அதிகாலையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பு குரல்கள் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து கடுமையான கண்டனம், ஏன்னா இவர் வந்து ஹெஸ்புல்லாவோட லிங்க்டு குரூப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹெஸ்புல்லாவுடைய லிங்க்டு குரூப் அப்படின்னா ஏற்கனவே எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் தானே, லெபனானில் இருக்கக்கூடிய
ஹெஸ்புல்லாவை நிறுவி அவங்களுக்கு முழுமையான ஃபண்டிங் கொடுக்கறது யார் அப்படின்னா ஈரான் தான். ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு படைகள் தான் பெரிய அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அங்கே கிழக்கு பகுதியில் அமர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் அது விரிவாக்கம் அடைந்தது அப்படின்ற பதிவுகளை நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மிலிட்டன்ஸில் இங்கே குறிப்பாக ஈராக்குன்னு ஒரு தனிப்படையை உருவாக்கி இங்கே ஒரு குரூப் இருந்தது, அந்த குரூப் மீது இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அமெரிக்காவுடைய எம்பசியை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இப்போ கூட அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அங்கே ரவுண்ட் பண்ண வண்ணம் தான் இருக்கிறது. நீங்கள் இமீடியட்டாக கிளம்புகணி இருக்காங்க. ஈராக்குடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் இதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நாளைக்கு பொதுமக்கள் ஃபுல்லாக உள்ளே போது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, தயவுசெய்து கிளம்புன்னு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன மாதிரியான நிலைகள் எடுக்க போகிறாங்க, இல்லை எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். படைகள் சுற்றி பெரிய அளவுக்கு இருக்கு, படைகள் அப்படின்னு இல்லை பொதுமக்கள் சுற்றி பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. இதற்கு கூட என்ன அப்படின்னா இன்னொரு அவசரப்புறசலான செய்திகள் என்ன வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய சிஐயோட மொசார்னுடைய உதவி வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மொசார்னுடைய உதவி இல்லாமல் இவங்க இந்தளவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டான இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல்களை கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ஆனால் இந்த மொசார்னுடைய ஃபீவர் இருக்குல்ல, என்னது ஜலதோஷம் மாதிரி இல்லை, ஜலதோஷம் ஃபீவர் ஏதோ ஒன்று, அது எப்படி பரவியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸ்வீடன் இருக்கு இல்லையா, ஸ்வீடனில் இரண்டு தம்பதிகள் இருக்காங்க. இரண்டு தம்பதிகள் வந்து ஒருத்தரை வந்து மர்மமான முறையில் கொண்டுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு ஸ்வீடனுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இரண்டு தம்பதிகளும் யாரும் கிடையாது, ஈரானுடைய இன்டெலிஜென்ட்டு. ஈரானுடைய இன்டெலிஜென்ட் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க மறைமுகமாக. அப்படி வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவர் ஜூஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறாருங்க. ஜூஸ் மக்கள் தெரியறது இல்லாமல் அவர் வந்து வேறு விதமாக தாக்கலோ வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அதனால் கரெக்டாக தாக்கல் நடத்தி கொண்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய ஃபீவராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சமீப காலமாக ஒரு சில செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஈரானில் மட்டும் இந்த ஜனவரிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா 28-33 வரைக்கும் இருக்கக்கூடிய மொசார்ட் இன்டெலிஜென்ட்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் தூக்கிலிட்டுருக்குற அளவுக்குலாம் வந்து சொன்னாங்க. அந்தளவுக்கு ரொம்ப படு பயங்கரமாக போயிட்டுருக்கிறது. அதை தாண்டி மேக்ரான் அவர்கள் இஸ்ரேலை கடுமையாக கண்டனம் பண்ணியிருக்கார். இந்த நூற்றாண்டில், இந்த செஞ்சுரியில், இந்த 100 காலத்தில் இந்த மாதிரி, அதாவது ஒரு வெறுப்பு தாக்குதல், ஒரு இனவாத தாக்குதல் அளவுக்கு வேறு எங்கேயுமே எந்த நாடுமே நிகழ்த்தியதில்லை, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பிக்கஸ்ட் ஆன்டிசெமிஸ்டிக் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு, ஸோ உடனடியாக வார் நிறுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, செல்ஃபோனுக்கு தடை விதிச்சிட்டாங்க, எல்லா சர்வீஸும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கங்கே ஒரு சிறு சிறு அசம்பாவிதங்களை தவிர பெரிய அளவுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒற்றை வரி தேர்தல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இம்ரான்கான் அவர்களை முடக்கிட்டு தேர்தலே போட்டியிடாத மாதிரி பண்ணிவிட்டு மீதி அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்துட்டுருக்கு. ஏமன் என்ன பண்ணிட்டாங்க, எமினி அவுதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமன், ஏமனில் என்ன 13 இமீடியட்டாக பொதுமக்கள் அதை வந்து தூக்கிட வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்களோட குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஓரின சேர்க்கையாளர்கள், ஓரின சேர்க்கனால அவங்க மீது வந்து முடிச்சிருங்க கதையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தீர்ப்பு, அதுவும் மீதியெல்லாம் இதுக்கு முன்னாடி சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லை பெரிய வந்து கொடுக்க போகிறாங்க என்ன அறிவிப்புகள் தான் வருது. அது உகாண்டா வந்து தடை விதித்ததுக்கே அமெரிக்கா ஃபோன் பண்ணி உகாண்டாவை மிரட்டினாங்க, என்ன ஏதோ எல்ஜிபிடிக்குலாம் தடை விதிக்கிறீங்களாம், என்ன பிரச்சனை, ஏதாவது பொருளாதார தடை வேணுமா அப்படி மாதிரிலாம் மிரட்டினாங்க. பட் ஏமன் என்ன பண்ணிட்டாங்க, 13 வந்து தூக்கிலிட்டாங்க. பட் இந்த 13 தூக்கிலிட்டதுக்கு நிச்சயம் பெரிய விதமான எதிர்ப்புகள் இனி கிளம்பும் ஏமனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். யூரோப் யூனியன் தரப்பிலிருந்து இப்போ தான் ஒவ்வொரு யூரோப் யூனியனாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கீகரிச்சுட்டு வராங்க எல்ஜிபிடிக்குவை. பட் ஏமன் வந்து திடீர்னு இன்றைக்கி இவங்கெல்லாம் ஹோமோசெக்சுவல் அதனால் நாங்கள் தூக்கிலிடுன்னு சொல்லப்படுகிற இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக வரும் என்று எதிர்பார்க்குறேன். அடுத்த ஒரு 2-3 நாட்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஏமன் அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிகிறது. மெக்சிகோ இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு மாற்றம், அமெரிக்கா கீழே இருக்கக்கூடிய மெக்சிகோ. என்ன காரணம்னா ஏற்கனவே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட தான் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தடை விதிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் யார், அதாவது சீனானுடைய இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறது யார் அப்படின்னா மெக்சிகோ தானா. மெக்சிகோ சீனாவை பேங்க் பண்ணிவிட்டு அவங்க அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களாம், அதே மாதிரி சீனாவுக்கு பின்னுக்கு தள்ளிட்டு அதிகமான அளவுக்கு இறக்குமதியும் பண்ணியிருக்காங்களாம். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம், அடுத்தடுத்த பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார தடைகளின் காரணமாக இப்படி ஒரு சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்சிகோ
சான்ஸை பயன்படுத்திக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பத்திரிகைகள், ஃபோர்ப்ஸ் பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தன்னுடைய ஒரு ட்ரோனை வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு ட்ரோன் காஸ்ட்டை விட இதுவரை ஏற்றுமதி செய்யப்பட்ட ரஷ்யா அடுத்த அப்படி என்ன, ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரை ரஷ்யாவுக்கு 375,000 டாலர் அளவுக்கு ட்ரோனை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டிக்கர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு ஹேக்கர்ஸ் குரூப்புங்க, ஹேக்கர்ஸ் குரூப் அப்படின்னா அது உக்ரைனுடைய ஹேக்கர்ஸ் குரூப்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐஆர்ஜிசியோட மெயில் இருக்குல்ல, அந்த மெயிலை வந்து கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணிவிட்டு இவங்க ட்ரோன் என்ன எவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்கெட் ட்ரோன் வந்து 136 ஸ்டாக்கெட் ட்ரோன் வந்து 375,000 டாலருக்கு வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ட்ரோனை. ஸோ இதே மாதிரி தான் பெரிய அளவுக்கான ட்ரோன்களை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட மெயிலோட தரவுகள் வந்து உறுதிப்படுத்துகிறது, இது வந்து முழுமையாக சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை ஹேக்கர்ஸ் மூலிமா ஹேக் பண்ணி இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக்ஸி கருங்கடல் பகுதியில் ரஷ்யானுடைய ஒரு ரேடர் ஸ்டேஷனை வந்து நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம், அது வந்து முடிச்சிட்டோம் அவங்க கதையன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி, நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம், ஒரு வழியாக ஜப்பான் வந்து ஏன் நம்மளுக்கான மக்கள் தொகை குறைகிறது அப்படின்ற ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பானுடைய ஆராய்ச்சியை பாரு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரு, அதுதான் மிக முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 கப்பல் தான் வந்து பெரிய அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மீதி வந்து காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கணுமா திரும்பி எழுந்திரிச்சி வேலைக்கு போனோமா செஞ்சோமா, அதான் செய்ய வேண்டிய வேலையை இல்லாமல் அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. அதனால தான் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ குழந்தைகள் இல்லாமல் இருப்பதற்கு லாங் லாஸ்டிங் செக்ஸ் வாழ்க்கை வந்து அவங்க பெருசாக விரும்புகிறேன், இருந்து வேலைக்கு போகணும் வரணும் அந்த இடத்துல. அதனால தான் ஜப்பான் வந்து இந்த அளவுக்கு மக்கள் தொகை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஜப்பானில் வந்து கணவன் மனைவினா நம்மளே கணவன் மனைவி, நம்மளே குழந்தைங்க, நம்மளுக்கு எதுக்கு குழந்தைங்க, போகிறோமா வேலைக்கு போகிறோமா வரமா படுத்துவோணுமா அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜப்பான் தான் உலகளாவிய அளவில் மக்கள் தொகை பெரிய அளவுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் பார்சல் பண்ணி ஒன்றும் நம்ம ஒரு சார்பாக நம்ம ஆளுங்க சார்பாக அதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறோம், போயிட்டே இருக்கலாம்ல. சரி, ஃபைனலாக ஒன்று முடிச்சிடலாம். உக்ரைனுடைய பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, உக்ரைனுடைய பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு சில தடைகள்லாம் போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய இங்கிருந்து இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் வெளிநாட்டில் துபாயில் போயிட்டு சொகுசு கப்பல் வாங்குறது, மீதி பெரிய பெரிய ஃப்ளாட்டு நிறுவனங்கள்லாம் வாங்குறது, அது மாதிரி யாராவது வாங்கினீங்கன்னா அவங்க மீது பொருளாதார தடைன்னு இன்னொருத்தரையும் போட்டாங்க. அவர் போட்டது காரணம்னா, ஒரு புடினோட ஃப்ரெண்டு, இங்கே நம்ம எல்லாத எல்லாருடைய சோர்ஸும் இங்கே சம்பாதிச்சுட்டு அங்கே போய் வாங்கினாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற அளவு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பதில் கேள்வியும் கேட்டாங்க. அப்போ ஜெலன்ஸ்கே கூட சமீபத்தில் எகிப்தில் ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாரு, இன்னொரு ஒரு தீவில் வாங்கியிருக்கிறார், அவர் எப்படி வாங்கலாம், அப்போ அதிபர் அவர்கள் செய்தால் கரெக்டு நம்ம செய்தால் கரெக்டாக என்னப்பா அதுன்ற அளவு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுதான் பாருங்க, இவர் மட்டும் அங்கங்கே சுற்றி சுற்றி வாங்கலாம், ஆனால் மற்றவங்க வாங்கினா தப்புன்றாரு, இதுதான் புரியல. சரி, இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.